அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து, அதாவது புத்திரர்களால் மகிழ்ச்சி அல்லது புத்திர சோகம் யாருக்கு? இந்த நிறைய பேர் இன்றைக்கி வந்து, அந்த காலத்தில் வந்து ஒரு வீட்டில் வந்து 10 குழந்தை இருந்தது. அந்த 10 குழந்தைய காப்பாற்றி எல்லாம் சந்தோஷமாக இருந்த ஒரு வாழ்க்கை வேறு. இன்றைக்கி ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு குழந்தை, 2 குழந்தை இருந்தாலும் கூட அந்த குழந்தைகளை படிக்க வச்சு, அதுக்கு நல்ல வேலை வாங்கி கொடுத்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போடாமல் அப்பா அம்மாவை துரத்துகிற மாதிரிலாம் நிறைய நம்ம பேப்பர்லேயும் நியூஸ் பேப்பர்லேயும் நிறைய நம்ம பார்ப்போம். அப்போ குழந்தைகளால் மகிழ்ச்சி யாருக்கு? அப்போ குழந்தைகளால் ஒரு வலி, வேதனை, சோகங்கள், அல்லது குழந்தை வந்து சில பேருக்கு குழந்தை வந்து நல்லா வளர்த்துட்டு வருவாங்க, ஒரே குழந்தை இல்லை 2 குழந்தை இருக்கும், 2 குழந்தையுமே இறந்து போயிடும் கடைசி காலத்தில். குழந்தை இல்லாமல், அவங்க குழந்தைகள் இல்லாமல் அந்த புத்திர சோகம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. இது வந்து அந்த காலத்திலேயே வந்து நம்ம ராமாயணத்திலேயே சொல்லியிருப்பாங்க. ராமன் வந்து காட்டுக்கு போகும்போது அந்த புத்திர சோகத்தால் ராமனுடைய தகப்பனார் தசரதன் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னு, அந்த ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னு. அந்த புத்திர சோகம், அதாவது குழந்தைகள் கிடைக்காமல் ரொம்ப தவம் செஞ்சு அப்புறம் குழந்தை வந்து அப்புறம் அதை தக்க வைத்துக்கு கொள்ள முடியலை, குழந்தைகளால் இருக்க முடியல அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம் நிறைய. அந்த வகையில் ஒரு ஜாதகத்தில் குழந்தைகளால் மகிழ்ச்சி யாருக்கு அப்படின்னா, குழந்தை அப்படிங்கிறது 5வது வீடு. குழந்தை அப்படிங்கிறது 5வது வீடு. இந்த குழந்தை அப்படிங்கிற பாவம், 5வது பாவம், அந்த ஜாதகத்தில் லக்னத்துக்கு சாதகமான பாவம் இருக்கு இல்லையா. லக்னத்துக்கு லக்னம்னா என்ன, நம்முடைய மூளைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. லக்னங்கிறதுனா மூளை. அந்த லக்னத்துக்கு சாதகமான பாவங்களையும் தொடர்பு கொள்ளும்போது, சாதகமான பாவம்னா எது, 1, 3, 5, 7, 9, 11, இந்த 6 பாவத்தை லக்ன உபநட்சத்திரம், அதாவது 5வது பாவம் முனை, 5வது பாவத்தை ஆளக்கூடிய அந்த பாவ முனையை ஆளக்கூடிய கிரகம், அதாவது பாவ உபநட்சத்திரம், அது 1, 3, 5, 7, 9, 11வது பாவத்தை, இதில் ஏதாவது ஒரு பாவத்தில் 2-3 பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது அவர்களுக்கு புத்திர சோகம் இருக்காது. இப்போ சொன்ன மாதிரி புத்திரர்களால் மகிழ்ச்சி வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். குழந்தைகளுக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க. அதாவது இதை 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். 5வது பாவத்தோட உபநட்சத்திரம் 5, 9னா குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இதே 5வது பாவத்தோட உபநட்சத்திரம் 1, 3, 7, 11 தொடர்பு கொள்ளும்போது குழந்தைகளுக்கும் இவங்களும் செலவு பண்ணாங்க, ஒருவருக்கு மாறி. இங்கே 5, 9 போது டோட்டலாக நிறைய விஷயத்தை செலவு பண்ணாலும் ஒரு தயக்கம் இருக்காது, குழந்தைகளால் எந்த ஒரு வருமானமும் இருக்காது. இந்த 5, 9, 5வது பாவம் 5, 9 பார்க்கும்போது குழந்தைகளால் ஒரு வருமானமும் அவங்களுக்கு இருக்காது, ஆனால் மகிழ்ச்சி இருக்கும். குழந்தைகளுக்கு நல்லா சம்பாதிச்சு நல்லா கொடுப்பாங்க, ஓகேங்களா. குழந்தைகளை வளர்க்கக்கூடிய முறை கூட பார்த்தீங்கன்னா, 5வது பாவம் 5, 9 வரும்போது ரொம்ப செல்லம் கொடுத்தே வளர்த்துருவாங்க. அப்போ 5வது பாவம் 1, 3, 7, 11 வரும்போது இது 5வது வீட்டுக்கும் பாதிப்பில்லை, குழந்தைகளுக்கும் பாதிப்பில்லை இந்த அமைப்பு. அப்போ குழந்தைகளும் சந்தோஷமாக இருக்காங்க, ஜாதகரும் சந்தோஷமாக இருக்காரு. அப்போ குழந்தைகள் ரீதியாக பிரச்சனை யாருக்கு அப்படின்னா, 5வது பாவம், குறிப்பாக 4, 8, 12 பொதுவாக குழந்தைகளுக்கும் தகப்பனாருக்கும் பெற்றோருக்கும் எங்கே பிரச்சனை வருமோ இந்த சொத்து சம்பந்தமான வகையில் தான் நிறைய பிரச்சனை வரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர், என்னுடைய வாடிக்கையாளர் ஒருத்தர், கிட்டத்தட்ட அவருக்கு 100 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து இருக்குது. அவருக்கு இருக்கிறது ஒரு 3 பசங்க, அதாவது 2 ஆண் 1 பெண். ஆனால் 3 பேருமே அவரை கிட்டத்தட்ட கடந்த 10-15 வருஷமாக வந்து பார்க்கவே இல்லை. ஏன்னா சொத்து பிரிக்கும் போது அவருக்கு கிட்டத்தட்ட 78 வயசு ஆகுது. இப்போது கிட்டத்தட்ட 20 வருஷமாகவே ஒருவருக்கு சண்டை போட்டு சொத்துலாம் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு அவருக்கு அதிகமாக கொடுத்த, எனக்கு கம்மியாக கொடுத்தீங்க அப்படின்ற, நான் கேட்ட இடத்த கொடுக்கல, அவருக்கு மட்டும் மெயினில் கொடுத்துட்டீங்க, எனக்கு உள்ளே கொடுத்துட்டீங்க, இந்த மாதிரி ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நிறைய சங்கடங்கள். அதாவது ஒரு ஜாதகத்தில் புத்திரர்கள் மூலமாக சோகம் வரலாம், முதல்ல 4, அப்புறம் 8, அப்புறம் 12. 8, 12ங்கிறது ரொம்ப கொடூரமாக இருக்கும். குழந்தைகள் வந்து கைவிட்டு போடுறது, குழந்தைகள் வந்து எதிரியாக மாறுறது. சில பேர் பார்த்தீங்கன்னா சொத்துலாம் வாங்கிட்டு நிறைய நம்ம பேப்பரில் பார்ப்போம், சில பேர் சொத்துலாம் வாங்கிட்டு அப்பா அம்மா கொண்டு போயிட்டு, ஏதாவது அம்மா மட்டும் இருந்தாங்கன்னா அவங்களை கொண்டு போயிட்டு ஏதாவது ஒரு இடத்துல போய் விட்டுட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய ஒரு இரக்கமற்ற
சம்பவம்லாம். ஒரு ஜாதகத்தில் ஒரு பாவம் நமக்கு எட்டாவது வெட்டி தொடர்பு கொண்டாவே அந்த பாவ ரீதி அநீதி இழக்கப்படும். அதாவது எல்லா விஷயத்துக்கும் கடைசி வரைக்கும் இயற்கை நம்மளை காப்பாற்றிக்கிட்டே இருக்கும். இந்த 8-12 பாவங்கள் வரும்போது, குறிப்பாக 8வது பாவம் வரும்போது, அது லக்னத்துக்கும் 8வது பாவமாக போயிடுது, 9வது வீட்டுக்கும் 12வது பாவமாக போயிடுறதால அதிலிருந்து ஒருவர் ரொம்ப கொடூரமான அமைப்பு. இந்த 5வது பாவம் 8வது வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்புங்கிறது ரொம்ப கொடூரமான அமைப்பு. அதேமாதிரி யார் யாருக்கெல்லாம் 5வது பாவம் 12வது வீட்டை தொடர்பு கொள்கிறதோ அவங்க குழந்தையை இழந்துடுறாங்க. ஒரு குழந்தையை வந்து இழந்து விடக்கூடிய அமைப்பு 5வது வீடு யார் யாருக்கெல்லாம் 12வது பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ. அப்படி 12வது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது 5வது வீடு 6-12 அது பிரச்சனை இல்லை, வெறும் 8-12 அல்லது 10-12 அல்லது வந்து 4-12 இந்த மாதிரி இந்த 12வது வீட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடியாத பாவம் வரும்போது குழந்தைகளை இழப்பதற்கான அமைப்பு இருக்கும். அதே ஜாதகத்தில் இப்போ நான் பாவத்துக்கு தான் சொல்லிட்டு வரேன். குழந்தைகள் அப்படிங்கிறதுக்கு காரகன் வந்து குரு. இந்த குரு வந்து ஜாதகத்தில் அதே மாதிரி நாலு 8-12 தொடர்பு கொள்ளும் போது அங்கே பிரச்சனை வரதான் செய்யும். அதாவது இது அதீதமான பிரச்சனையை சொல்கிறேன் நான். அப்புறம் குழந்தைகளோட அன்பு இதெல்லாம் குறையக்கூடிய அமைப்பு வந்து 5வது பாவம் 2, 6, 10 அப்படின்னாவே குழந்தைகளுக்கும் ஜாதகருக்கும் ஒரு போட்டி மனப்பான்மையோடு இருக்கும். 6வது பாவம் என்பது ஏன்னா 5வது பாவம் 2, 6, 10 வரும்போது குழந்தைகள் மீது ஒரு ஆதிக்கம் செலுத்துகிற மாதிரி நினச்சல போனால் இது நல்ல அமைப்பு குழந்தைகளை பொறுத்த வரைக்கும். ஏன்னா குழந்தைகளை நல்லா வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, குழந்தைகளை நல்லா கட்டுப்பாடோடு வளர்க்குறேன்னா இந்த 5வது பாவம் 4 கூட சேர்த்துக்கலாம். நம்ம 4 வந்து இந்த ஏரியாவிலும் வந்துடும், அங்கேயும் வந்துடும். அதாவது 5வது பாவம் 2, 4, 6, 10 தொடர்பு கொள்ளும்போது குழந்தைகளை நன்றாக கட்டுப்பாடோடு வளர்த்து அவங்கள நல்லா படிக்க வச்சு அவங்க மீது ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அமைப்பில் இருந்தும் கூட கடைசியில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அவங்களுக்கும் பிரச்சனை வந்துடும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஏழைகளுக்கு மகனாக பிறக்கிற அந்த பசங்க அவங்க அப்பா அம்மா எதுவும் சம்பாதிக்காமல் இருந்தாலும் கூட அவர்கள் மீது பாசம் நிறைய இருக்குது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் சாப்பாடு போடுறேன், எங்கள் அப்பாவை நான் காப்பாற்றுறேன்றாங்க. ஆனால் பல கோடிக்கு அதிபதியாக நிறைய பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு அவங்க குழந்தைகளுக்கு அவங்க சொத்தில் பங்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு பிரச்சனை வரத சமீப காலமாக நம்ம பார்த்துட்டு தான் வரோம். நம்மள மாதிரி ஜோசியருக்கு முதல்ல வரக்கூடிய ஜாதகம் திருமணம் சம்பந்தமான வகையிலலாம் ஜாதகம் வரும்போது திருமணம் ஆகிட்டு ஒருவருக்கொருவர் அதாவது மருமகள் சரியில்லை, மாமியார் சரியில்லை அப்படின்ற மாதிரி சண்டைகள் வந்து குடும்ப உறவுகள்லாம் பிரியுது இல்லையா. அப்போ அவங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 5வது பாவம் 2, 4, 6, 10 தொடர்பு கொள்ளும்போது அதாவது குழந்தையே நல்லா வளர்க்குறாங்க, கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, அந்த பொண்ணு வந்தவுடனே ஆட்டோமேட்டிக்காக அழைச்சிட்டு போயிடுது, அவங்கள சொத்து வாங்கிட்டாங்க, நாங்கள் வெளியில் இருக்கோம், அது மாதிரிலாம் நிறைய கம்ப்ளைண்ட் வரும் பாருங்க. இது எல்லாமே 5வது பாவம் 2, 4, 6, 10 தொடர்பு கொள்ளும்போது ஒரு போட்டி பொறாமையோடு இருக்கிற மாதிரி. அதாவது 8-12 வரல அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, ஆனால் ஒருவருக்கொருவர் போட்டி பொறாமையாக, அதாவது 5வது பாவம் 4, 10 அப்படின்னாவே ஒருவருக்கொருவர் போட்டி பொறாமைகள் அப்படின்னு வர ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு ஜாதகத்தில் 5வது பாவம் வெறும் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொள்ளும் இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா 5வது பாவம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லுவோம். அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் பாக்கியஸ்தானம் என்பது 5, 9வது பாவங்கள். அதாவது ஒருத்தருக்கு இலவசமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒருத்தருக்கு ஒரு விஷயம் இலவசமாக கிடைக்கும் நம்ம ஏற்கனவே தெரியும் இல்லையா, 5, 9 தர்மம் சொல்கிறோம் இல்லையா. அப்போ 5வது பாவமும் ஒருத்தருக்கு வாழ்க்கையில் ரொம்ப அதீதமாக முன்னேறணும்னா 5வது பாவம் 9வது பாவம் எந்த பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ அந்த பாவ சம்பந்தமான காரணங்களை இறைவனே கொண்டாந்து கொடுப்பாருன்னு சொல்லுவோம். அப்போ 5வது பாவங்கிறது 1, 3, 5, 7 ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொள்ளும்போது இறைவனுடைய அனுகிரகத்தின் மூலமாக அதிர்ஷ்டத்தின் மூலமாக அகம் சார்ந்த விஷயங்கள் அவருக்கு கிடைக்குது, ஆனால் புறம் சார்ந்த விஷயம் கிடைக்காது. ஆனால் 5வது பாவம் 2, 4, 6, 10 தொடர்பு கொள்ளும்போது 5வது பாவத்துக்கு ஒரு மதிநுட்பம்னு ஒரு காரகம் இருக்குது. தன்னுடைய அதீத மதிநுட்பத்தின் வழியாக சூழலை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறக்கூடியவங்களுக்கு 5வது பாவமும் 9வது பாவமும்
ரெண்டு நாலு ஆறு பத்து ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது பொருளாதாரத்தை மையமாக வச்சு வரத்தால் நான் சொல்கிறேன் நான். அப்போ ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு தொடர்பு கொள்ளும்போது அவர்களுக்கு ஐந்தாவது பாவத்தின் வழியாக அவர்களுக்கு அதாவது அதிர்ஷ்டத்தின் வழியாக ஐந்தாவது பாவத்தை தர்மம் சொல்கிறேன், தர்மம் அல்லது அதிர்ஷ்டம். ஏன் தர்மம் சொல்கிறோம், அதாவது ஐந்தாவது பாவம் ரெண்டாவது விட்டு தொடர்பு கொண்டால் நமக்கு இலவசமாக பணம் கிடைக்கும், தர்மத்தின் தர்மமாக நமக்கு பணம் கிடைக்கும். அதாவது கடின உழைப்பு என்பது ஆறாவது பாவம், ஆறாவது பாவம் ரெண்டை தொடர்பு கொண்டால் என்ன சொல்கிறோம், உழைப்புக்கேற்ற ஊதியம், நம்முடைய திறமைக்கேற்ற ஊதியம். அப்போ ஐந்தாவது பாவம் ரெண்டை தொடர்பு கொண்டால் அதிர்ஷ்டத்தின் ரீதியாக வருமானம், ஓகேங்களா, அதிர்ஷ்டத்தின் மூலமாக. அதாவது குழந்தைகள் மூலமாக வருமானம் வரணும்னா ஒரு ஜாதகத்தில் ஐந்தாவது பாவம் ரெண்டு நாலு ஆறு பத்து தொடர்பு கொள்ளும், அது கரெக்டு தான். குழந்தைகள் ரீதியாக வருமானம் வரலாம், அல்லது குழந்தைகள் இருக்கிறத ஒரு நம்ம உறவுகள் அப்படின்னு வரும்போது, உறவுகள் சார்ந்த வகையில் வரும்போது அங்கே ஒற்றைப்படை பாவங்கள் வந்தால் தான் சிறப்பு. ரெண்டு நாள் ஆறு பத்து வரும்போது ஒருவருக்கு ஒருவர் போட்டி பொறாமை தான் வரும். அதாவது தன் மகனை தான் என்ன தொழிலில் நடத்துகிறனோ அந்த தொழிலில் ஒருத்தர் ஈடுபடுத்தணுன்னா ஐந்தாவது பாவம் ரெண்டு நாள் ஆறு பத்து வரணும். அப்படி வரும்போது ஒரு போட்டி பொறாமைகளும் வர செய்ய ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவர் இருக்கார், அவருக்கு நாலஞ்சு பசங்க இருக்காங்க, ஒரு பையனை மட்டும் தன்னுடைய இயக்கத்தில் கொண்டாந்துட்டு மீதி பேர் விடாத போது அவர் குடும்பத்தில் சண்டை வருது இல்லையா. அந்த மாதிரி நான் சொல்கிறது எல்லாமே இந்த ஐந்தாவது பாவம் ரெண்டு நாள் ஆறு பத்துன்னு வரும்போது தன்னுடைய குழந்தையை தன்னுடைய தொழிலுக்கு ஒருத்தர் தன்னுடைய குழந்தையை தன்னுடைய ஆளுமைக்கு இழுத்துட்டு வரக்கூடிய அமைப்பு தான் இது. அதனால் குழந்தைகள் ரீதியாக பிரச்சனைகள் மன உணர்ச்சிகள் வரதான் செய்யும். ஆனால் எட்டு பன்னெண்டுன்னு தொடர்பு கொள்ளும்போது தான் அது புத்திர சோகமாக மாறுகிறது. குறிப்பாக பன்னிரெண்டும் தொடர்பு கொள்ளும்போது தான், எட்டும் தொடர்பு கொள்றதுக்கும் பன்னெண்டுக்கும் தொடர்பு கொள்றது, பன்னெண்டு வந்து இழப்பு, எட்டு என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கி கொண்டு வெளிவர முடியாமல் தவிப்பது. அப்போ எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளாமல் வெறும் ரெண்டு நாள் ஆறு பத்து தொடர்பு கொள்ளும்போது தன்னுடைய குழந்தைகள் ரீதியாக ஒரு போட்டி பொறாமல் இருந்தாலும் கூட அந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான வகையில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும். ஆனால் அதே நேரத்தில் அது புத்திர சோகமாக மாறாது. புத்திர சோகம் அப்படிங்கிறது எட்டு பன்னெண்டு, ஐந்தாவது எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டு தான் புத்திர சோகம். புத்திரர்களால் மகிழ்ச்சி என்பது ஐந்தாம் பாவம் ஒன்று மூணு ஏழு ஒம்பது. அப்போ குழந்தை வளர்ப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஐந்தாம் பாவம் ரெண்டு நாள் ஆறு பத்துன்னு தொடர்பு கொள்ளும்போது தான் குழந்தையே கரெக்டாக சென்டிமெண்ட்டாக இல்லாமல் லாஜிக்காக அவர்களை ஒரு தொலைநோக்கு பார்வையோடு வளர்க்கக்கூடிய ஒரு தன்மை. அதேமாதிரி ஐந்தாவது பாவம் ரெண்டு நாள் ஆறு பத்துன்னு தொடர்பு கொள்ளும்போது அவருடைய புத்தி கூர்மையால் சம்பாதிக்கக்கூடிய சூழலை, அதிர்ஷ்டத்தின் வழியாக சம்பாதிக்கக்கூடிய சூழலை உருவாக்கும், அதுவும் ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அதனால் குழந்தைகளால் மகிழ்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தம் ரூல் பிரகாரம் ஃபஸ்ட்டு ரேங்க் இது, ரெண்டாவது ரேங்க் இது, மூணாவது ரேங்க் இது, நாலாவது ரேங்க்கு இந்த எட்டு பன்னெண்டு. ஏன் ஐந்தாவது பாவம் ஐந்து மூணு தொடர்பு கொண்டால் நல்லது தானே சார் அப்படின்னு சொன்னாலும் கூட இங்கே குழந்தை வளர்ப்பு பந்த பாசம் அப்படின்னு போகமே ஒழிய அதை வளர்ப்பு வந்து அவ்வளோ சரியிருக்காது. குழந்தைகளிடையே தான் எந்த ஒரு கமர்ஷியல் பெனிஃபிட், ஒரு பொறுப்புணர்வாக இருக்காது. கடைசி வரைக்கும் நம்ம குழந்தைகளை நம்ம தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் சந்தோஷமாக இருப்பாங்க, பெரிய பெரிய பணக்காரனுக்கு ஓகே, நடுத்தர மக்களுக்கு அது சரியிருக்காது. அப்போ குழந்தை வளர்ப்பு என்பது ஃபஸ்ட் ரேங்க், ஒன்று மூணு ஏழு பண்ணணும், குழந்தை மூலமாக மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கும். ரெண்டாவது ரேங்க், மூணாவது ரேங்க், நாலாவது ரேங்க் வச்சுக்கலாம். அதனால் இந்த புத்திர சோகம் என்பது ஐந்தாவது விட எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளும்போது, மகிழ்ச்சி என்பது ஒன்று மூணு ஏழு பன்னெண்டு தொடர்பு கொள்ளும்போது, ஐந்தாவது பாவம் ரெண்டு நாலு ஆறு பத்து ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு தொடர்பு கொள்ளும்போது, குழந்தைகள் ரீதியாக ஒரு போட்டி பொறாமைகள் அப்படி இருந்தாலும் கூட அது வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு சோகத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லிடுறேன். இதே கான்செப்ட் தான் புத்திர காரகன் சொல்லக்கூடிய குருவுக்கும் பொருந்தும். இப்போ ஐந்தாவது பாவத்துக்கு என்ன சொன்னாலும் அது அப்படியே நம்ம என்ன பண்ணலான்னா குருவுக்கு மாற்றிக்க வேண்டியதுதான். குருவுக்கு இதே கான்செப்ட் எடுத்து நம்ம குருவும் ஐந்து ஒம்பதையும் எட்டு அது எட்டு பன்னெண்டையும், குறிப்பாக ஐந்து ஒம்பது பரவாயில்ல, நம்ம சென்டிமெண்ட்டான விஷயத்துக்கு எடுத்துக்கலாம், எட்டு பன்னெண்டு தான் தொடர்பு கொள்ளக்கூடாது. அப்படி எட்டு பன்னெண்டும் தொடர்பு கொள்ளும்போது ஐந்தாவது பாவம் ரெண்டு எட்டையோ அல்லது ஐந்தாவது பாவம் ஆறு பன்னெண்டையோ தொடர்பு கொண்டால் பெரிய அளவுக்கு பிரச்சனை வராது. தனித்து வகையில் எட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ரெண்டும் பன்னெண்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆறும் இல்லாத போது தான் அது பெரிய சிக்கலாகும். அந்த வகையில் புத்திர சோகம் என்பது
ஐந்தாவது வீடு எட்டையும் பன்னெண்டையும் தொடர்பு கொள்ளலாம். இந்த சோகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து இழப்பு அப்படிங்கிற மீனிங்கில் வரும்போது ஐந்தாவது வீடு பன்னிரெண்டாவது வீட்டை தொடர்பு கொள்கிற நபர்களுக்கு தான் குழந்தையை இழந்து போதல், ஏதோ ஒரு வகையில் குழந்தையை நாம் இழந்து போதல், குருவோ அல்லது ஐந்தாவது வீடோ ஐந்தாவது பாவமனையில் நிச்சயமாக அது பன்னிரெண்டாவது வீடு தொடர்பு கொள்ளும்போது தான் ஒரு குழந்தையை நம்மளோட இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆவதல். அதுக்கப்புறம் முதல் குழந்தை ஐந்தாவது வீடு, ரெண்டாவது குழந்தை ஏழாவது வீடு, ஒன்பதாவது குழந்தை மூணாவது வீடு அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரலாம். எந்த குழந்தை நமக்கு சிறப்பாக இருக்குன்னு பார்க்கும்போது எல்லா குழந்தையும் சொல்லக்கூடிய அமைப்புங்கிறது குரு. ஐந்தாவது வீடு முதல் குழந்தையும், ஏழாவது வீடு ரெண்டாவது குழந்தையும், ஒன்பதாவது வீடு மூணாவது குழந்தையும் ஒவ்வொரு பாவத்துக்கும் மூணாம் பாவம் அடுத்தடுத்த பரிணாமத்தை தரும் அப்படிங்கிற அமைப்பில் எந்த பாவம் நமக்கு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்கிறதோ அந்த குழந்தை ரீதியாக பிரச்சனையும், எந்த பாவம் நமக்கு ஏழு பதினொன்று தொடர்பு கொள்கிறதோ அந்த குழந்தை ரீதியாக ஒரு அந்யோன்யமும் கிடைக்கும் என கூறி அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.